ஹலோ அண்ட் ஹாய், வெல்கம் டு என்ட்வைஸ் பிளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம் மேட் க்ளே. இதை வந்து சால்ட் டாப்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, இல்லைனா பேன் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுட்டு 1/2 கப் அளவு வாட்டர் போட்டுட்டு அந்த சால்ட் வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நான் இப்போது 1 கப் மைதா மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு இதில் வந்து ஆட் பண்ணுறேன். மொத்தமாக ஆட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி எந்த விதமான கிளாக்ஸோ கட்டியோ இல்லாமல் நல்லா வந்து கரைச்சிக்கிறேன். சாஃப்டாக பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. இது கூட நான் வந்து இன்னும் கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து இதில் சால்ட் நிறைய ஆட் பண்ணுறோம், பிகாஸ் சால்ட் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் சொல்லுவாங்க. ஸோ மாய்ஸ்சர் வந்து அப்படியே கிளேயில் வந்து ரீடைன் பண்ணி வைக்கும், கிளே ட்ரை ஆகாது. ட்ரை ஆச்சுன்னா கிளே வந்து சீக்கிரமாக உடஞ்சிரும். பட் ஆனால் இது வந்து மாய்ஸ்சர் இருக்கிறதுனால அந்த சாஃப்ட் டெக்ஸ்சர் எப்போவுமே கிளேயில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து கிளே கிடச்சிருச்சு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் இதில் வந்து கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். கலரிங் ஏஜென்ட் வந்து எல்லோ ஆட் பண்ணுறேன் நான். உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி பிரிச்சுட்டு ஒரு ஒரு பால்லி ஒரு ஒரு கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லோ போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக ரெடி ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சா 4 வீக்ஸ் வரைக்கும் கிளே ரொம்ப நல்லாயிருக்கும், சேம் டெக்ஸ்டரில் இருக்கும். பாருங்கள், எல்லோ கலர் கிளே ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து பால்ஸ் மாதிரி பிரிச்சுட்டு ராட் ஷேப்பில் நான் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கிறேன். இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சில்ட்ரன் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.